ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, வாட் இஃப் த வேர்ல்டு கெட் வார்மர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா, நம்ம பூமியோட டெம்பரேச்சர் வந்து ஜஸ்ட் ஒரு 2 degrees ரைஸ் ஆனவே பார்த்திங்கன்னா, கிளாசியர்ஸு அப்புறம் ரிவர்ஸு இதெல்லாம் வந்துட்டு இருக்காது. அதனால் வந்துட்டு மலைச்சரிவு வந்துட்டு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2100 வருஷம் போல் பார்த்தோன்னா, சீ லெவல் வந்துட்டு 1 meter கிட்டத்தட்ட மேலே வந்துட்டு ரைஸ் ஆயிரும். அப்போ 10% ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு இல்லாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு நம்மளோட எக்கோசிஸ்டம்ஸ் வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிரும். அதே மாதிரி 3rd time நம்மளோட ஹியூமனிட்டியை வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆயிரும். அதே மாதிரி வார்மர் சாயில் வந்துட்டு என்ன பண்ணிடும்னா, அக்ரிகல்ச்சரை வந்துட்டு கில் பண்ணிடும். அதனால் கார்பன் வந்துட்டு அதிகமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மருங்கிறது வந்து ரொம்ப வந்துட்டு லாங் ஆயிரும். அதனால் ஏசியோட டிமாண்ட் வந்துட்டு அதிகமாயிரும். ஏசியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி காண்டினென்ட்ஸ்லாம் பார்த்தா சூறாவளி காற்று வந்து வீசி நிறையா டிஸ்ட்ரக்ஷன்ஸ், பேரழிவு வந்துட்டு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெரும்பாலான ஓஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடால் வந்துட்டு நிரம்பிடும். அப்போ சி கடல்வாழ் உயிரினங்கள் வந்துட்டு பார்த்தோன்னா இறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சல்ஃபர் டை ஆக்சைடுங்கிறது அட்மாஸ்பியரில் கலந்துடும். அதனால் என்ன ஆயிரும்னா, ஓசோன் லேயரில் வந்துட்டு சில ஹோல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.